இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தலாம். அங்கே தான் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். கிளார் அடிக்கிறது போல் கோயில் தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். வாங்க சமையல் என்னென்னு பார்த்தலாம். நான் வந்து சொன்னேன்ல பாலைக்கீரை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, அதை தான் நான் பண்ணேன். இங்கே பாருங்கள், குழம்பு பண்ணியாச்சு. அதில் வந்து பேபிகார்ன் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கு. பீன்ஸ் பொரியல் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. பாப்பா சாப்பாடு வைக்க சொல்லிட்டேன். பாப்பா சாப்பாடு வச்சுருவா. நம்ம போயிட்டு வர வேண்டியதான். போயிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஏரியாஸ் நேற்றி கவர் பண்ண முடியல, அதை நான் கவர் பண்ணுறேன். நேற்றி பாப்பாவை எடுத்துகிட்டு போனால சரியாக ஏரியாஸ் கவர் பண்ணவே முடியலனால அதுதான் இன்றைக்கி நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணுவேன். ஃப்ராக் போட்டுக்கண்டி வனிதா எப்படி இருக்குது? இரு, தெரியாது. அங்கே போயிட்டு என் வீட்டுக்காரனாவது வீடியோ எடுக்க சொல்கிறேன். ஓகே, சரி, அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முருகர் கோயில். இங்கே பாருங்கள், இந்த தான் வந்து பாலம். இந்த பாலம் லாஸ்ட் எண்டு முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பாலம் வரும். அந்த பாலத்தை தாண்டிட்டோம்னாக்கா ஏர்போர்ட் வந்துடும், டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. அங்கே போனோம்னாக்கா சூரியன் பாருங்கள் எந்த அளவு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த பாலத்து மேலே தான் போகணும். இதுக்கு அந்த பக்கம் வந்து மெட்ரோ ட்ரெயின் போகிற பாலமும் இருக்குது. இந்த வழியாக தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் ஆகணும். இதுதான் முருகர் கோயில். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். அங்கே நின்று பார்த்துட்டுக்கிறாங்க எப்படா வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பாருங்கள், திருநெல்வேலி காரி நேற்றுக்கு எனக்கு அல்வா கொடுத்தவ இன்றைக்கி வந்திருக்கிறேன். இவ்வளோ தான், இவ்வளோ பார்க்கறதுக்காக நேற்றுக்கு நான் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்தேன், கடைசியில் வரவே இல்லை, இன்றைக்கி வந்திருக்கா. இதுதான் எங்கள் ஊர் சிட்டி, டெல்லி சிட்டி. முருகர் கோயிலில் நின்று நாங்கள் இன்றைக்கி முருகர் கோயிலில் மீட் பண்ணியிருக்கிறோம். ஹாய் சொல்லிடு. ஹாய் ஹாய் உறவுகளே, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வணக்கம். நான் அக்கா சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், நான் சப்ஸ்கிரைபர் கூட. அதை சொன்னீங்களா அக்கா? இவங்க சப்ஸ்கிரைபர், இவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். முதல்லையே அவங்க ஒரு கிட்டத்தட்ட 200 சில்லரை இருக்கும்போது தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இவங்க வீட்டுக்காரர் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு. என்னோடய வீடியோஸை புருஷன் பின்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரே பேர் தான், மீனாராஜன் மீனாராஜு. ரெண்டு பேருக்கு ஒரே நேம் தான். அதனால் இவங்க சேனல் சேனலையும் நம்ம வீடியோஸ் வந்திருக்கு. ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோஸ் பண்ணியிருக்கோம். பிடிச்ச அந்த வீடியோஸ் லிங்க்கு கொடுக்கலாமா? சொல்லுங்கள். என்னோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா உமா ஃப்ரம் தென்காசி. ஆக்சுவலி நான் என்னோடய பேர் உமா. என் சேனலில் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஆதரவை எங்களுக்கும் கொடுங்க. அக்காவோட நம்ம இவ்வளோ பெரிய யூடியூபர் இல்லை, இருந்தாலும் இவன் சொன்னாலேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். நல்லக்கா, அதனால் இன்னும்னால நமக்கு ஒரு ரிலேஷன் பாண்டாயிரு. அதாவது கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஜாயின் ஆயிடுச்சு, ஓகேவா? அதனால் இவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சார், நம்மளை இந்தளவுக்கு லைக் பார்க்குறேன், அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. என்னோட என் வீட்டுக்காரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. யாரடி அவங்க சும்மா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அக்கா புதுசாக கிடச்சிருக்க ரிலேஷன் இல்லை, அவங்களுக்கே தெரியாது நம்ம வீடியோஸ் பண்ணுறது. அவங்களுக்கே தெரியாது, தெரியாமல் இருந்துட்டு இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்களா, வீடியோஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சிஸ்டர் வந்திருக்காங்களா இவங்களோட சேர்ந்து வீடியோஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே நீ அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆஹா, ஆமாம், நான் அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ உமா ஃப்ரம் தென்காசிங்கிற சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். நாங்கள் உங்கள்கிட்டக்கு எதிர்பார்க்குறது அதுதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அக்காவை மீட் பண்ணி வீடியோ போடுறோம். அப்பப்போ ஃப்ரீயாக இருந்தா இந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறாளேக்கா, அப்படி இல்லை எனக்கு அதே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நாங்கள் மீட் பண்ணலாம், அந்த சாமி கும்பிட்டுட்டு அக்காவையும் மீட் பண்ணலாம். நான் ரொம்ப நாள் என் சேனலில் சொல்லிட்டு இருக்கேங்க அவங்க நேமு. டெல்லியில் ஒரு அக்கா கிடச்சிருக்காங்கன்னு இவங்க தான் என்னோட சேனல்லையும் நான் வீடியோ. அவரை எந்திரிக்க சொல்லு, ஆர்மி பிரதரையும் காமிச்சிட்றேன். மாமா மாமாவா? என் வீட்டுக்காரையும் நான் மாமா தான் கூப்பிடுவேன். அது வேறு யாரும் சொல்லக்கூடாது. அவர் தான் ஆர்மி பிரதர், அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க. எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்திருக்கோம். சரி, மேலே போய் ஒருக்கா வீடியோஸ் பண்ணிடலாம். இவர் தான் இப்போ ஆர்மி பிரதர், மீனா ராஜு. இவங்க பேர் உமா. உமா, உமா ஃப்ரம் தென்காசி. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நம்ம நம்பி வந்திருக்காங்கப்பா, ஏமாத்திடாதீங்க. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். இவங்க வந்து ரைட் சைடில் இருக்கிறாங்க, இந்த சைடு போகணும். இந்த சைடில் போகணும். இந்த பாலம் உனக்கு தெரியுது பார்த்தீங்களா? இந்த பாலத்து வழியாக தான் போகணும் ஆர்மி குவார்டர்ஸ்க்கு. இவங்க இப்படி போயிடுவாங்க. நம்ம ரூட் வந்து இந்த பக்கம், இங்கே வந்து ஆப்போசிட். இந்த
அங்கே ஒரு சரிய சின்ன பில்டிங் தெரியும் பாருங்க, இப்போ என் கை கை தெரியும் பார்த்தீங்களா, இந்த பில்டிங் தான் நம்ம பிரியாவோட ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போனோம்னா நம்ம வீடு, இவ்வளோதான். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கள மலை மந்திலேருந்து எங்கே நம்ம வீடு, நம்ம எங்கே வீடுன்னு சொல்லிட்டு, இதுதான் நம்ம வீடு, நம்ம வீட்டுக்கு நடந்தே போயிடலாம். இங்கே மோன்சிங் மார்க்கெட்டு கூட இருக்குல்ல, மோன்சிங் மார்க்கெட் இந்த பக்கம், இந்த பக்கம் வந்து முனிர்கா. இப்போ உங்களுக்கு அந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பாலத்துக்கு கீழே தான் முனிர்கா இருக்குது. இங்கே டோமன் சர்ச்சு, இது டோமன் சர்ச், டோமன் சர்ச்சிலேருந்து ரூட் சைட்டாகவும் போகலாம். இப்போ இந்த பாலத்துக்கு அடியில் கீழே ஒரு வழி போகுது, இந்த கோயிலுக்கு கீழே பாருங்கள் அந்த ஸ்ட்ரைட் ரூட்டுக்கு, அதுலேயும் நம்ம வீட்டுக்கு வழியாக போகலாம். நடந்து போனால் நான் ஈஸியாக போயிடுவேன், பில்டிங்கை ஜாஸ்தி கிடையாது. இந்த சைடு, இந்த சைடு நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு. இந்த ஸ்கூலில் நிறைய பேர் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களாம் படிக்கிறாங்க. இது காளி கோயில், இது நம்ம முருகர் கோயில், இது வந்து காளி கோயில், இது காளி கோயில். இந்த காளி கோயில் வீடியோஸ் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். இந்த இடத்த வந்து சற்று சாத்துன்னு சொல்லுவாங்க, இதே அடுத்த இது வந்து சற்று ஆட்டு, சற்று ஆட்டில் தான் மூணாவது பாப்பா படிக்கிறான், கான்வெண்ட் ஆஃப் ராணி ஜான்சி ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து பாப்பா ஃபோர்த்து வரைக்கும் இங்கே இருக்குது, ஃபோர்த்துக்கு அப்புறம் வசந்த் குஞ்சுங்கிற ஒரு மெயின் பிரான்ச் இருக்குது, அங்கே போய் சேர்ந்துருவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான், நீ வெளியே போய் கொஞ்சம் நான் கவர் பண்ணி போடுறேன். ஓகே பாய் சொல்லுங்க. ஓகே பாய், நன்றி. அடுத்த வாட்டி நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட பேபிஸோட சேர்ந்து நாங்கள் வீடியோஸ் பண்ணுவோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். வெளியே எங்கேயாவது போய் பசங்களோட வீடியோஸ் போடுறோம், பசங்களுக்கு இப்போ பேப்பர் நடக்குது, ஆன்வல் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அதனால் எங்களால் இப்போ வீடியோஸ் அவங்களோட சேர்ந்து அப்லோட் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வெளியே போய் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ப்ளீஸ் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் 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 பாய். இப்போ தான் லைட் ஆன் பண்ணிக்கிறாங்க, நீ போக போக இருட்டில் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே முருகர் கோயிலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மலை மந்திர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கோபுரத்துக்கு பாருங்கள் லைட்டு போட்டாங்க, இந்த கோபுரத்துக்கு லைட் போட்டாச்சு, அந்த கோபுரத்துக்கு லைட் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் சூப்பராக லைட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதுவும் போட்டாங்க. விசேஷத்தன்னைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா இப்போ வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் டைம் இல்லை, அவங்க ஸ்கூலுக்கு பேப்பர் நடக்குதா, ஆனுவல் எக்ஸாம் நடக்குதா, அதனால் வந்து அவங்கள வந்து எனக்கு கூட்டிகிட்டு வரவும் முடியல. அதனால் இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். வயிற்றுக்குட்டி கண்டிப்பாக வருவா, இன்றைக்கி வயிற்றுக்குட்டி கூட்டிகிட்டு வரல, அவளை வீடியோஸ் பண்ணவே முடியல. காலைல சொல்லியிருந்தீங்க அவள் ரொட்டி சுட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க, உருட்டு உருட்டுன்னு வர சொல்லியிருந்தீங்க. சரி கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், இந்த ஏரியா தான் நம்ம கவர் பண்ணி போய் ஆகணும். என் வீட்டுக்காரர் நீ கீழே என்ன பண்ணிட்டுக்கிறாருன்னு தெரியல, நீ யார் கூட வச்சு என்னை ஓடிட்டுக்கிறாருன்னு தெரியல, அதை போய் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம், நீ என்ன சமைச்சிருக்க, என்ன சாப்பிட்ணும், சமைச்சதை காமிச்சிட்டேன், என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். வாங்க ரொட்டி தான் போய் சுடணும், சாப்பாடு குழம்புலாம் செஞ்சு வச்சுட்டு வந்தாச்சு. இந்த மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட் வழியாக தான் போய் ஆகணும். மார்க்கெட்லேருந்து இப்போ தாண்டி போகும், இதை ஆர்கே புரான்னு சொல்லுவாங்க அந்த மார்க்கெட்டை, பால் பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஒரு மாதிரியா பார்க்குறாங்கப்பா, வீடியோஸ் பண்ணுறதை பார்த்தாக்கா அதுதான் ஒரு மாதிரியா இருக்குது. நேற்றுக்கு அந்த ஆப்போசிட்டில் போனேன், இன்றைக்கி இந்த ஆப்போசிட்டில் போகிறேன், இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான் நம்ம வீட்டுக்கு. பழங்கள்லாம் வச்சுட்டு வித்துட்டு இருக்கிறாங்க, ஃப்ரூட்ஸு லைனாக இருக்கும் கடைங்கள்லாம். ஒரு மாதிரியாக பார்த்து சிரிக்கிறாங்கப்பா. பேங்க் கூட இருக்குது இந்த ஆப்போசிட்டில், மாதிரியாக பார்த்து சிரிக்கிறாங்க எல்லோரும். நான் வீடியோஸ் பண்ணுறதுக்குது இந்த மார்க்கெட் கூட இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வருது. மவுத் ஸ்மெல் அடிக்குது, மீன் ஸ்மெல் அடிக்குது. எதுவுமே இதில் கொஞ்சம் நடந்து போவேன், நடந்து போய் தான் வீடியோஸ் போடுவேன் இந்த மார்க்கெட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேற்றுக்கு போயிட்டு வந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள்.
அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் கமெண்ட் பண்ணவே இல்லை. விஜயனாவு காணோம், விஜயசேகர கிருஷ்ணசுவாமி காணோம், ஜெயசேகர கிருஷ்ணசுவாமி காணோம், விஜய லட்சுமி காணோம், அப்புறம் பொள்ளாச்சி கலா காணோம், அப்புறம் துபாய் ஐயப்பன் அச்சு, அந்த பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல, தம்பிக்கு இன்ஜெக்ஷன் போட்டோமா, நல்லா ஆயிடுச்ச தம்பிக்கு, இப்போ எப்படி இருக்கிறோம் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லு. ஒருவேளை வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீ தினமும் மெசேஜ் பண்ணுவேன் காணோம். வீடியோஸில் உங்கள் வீடியோஸ் நான் பார்த்தேன், தம்பிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்க தான் சொன்னேன். சப்போஸ் அவன் நல்லா இருந்தானா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லு, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு விஷயம் வந்து என்னென்னக்கா, நான் என்னோடய ஏரியாவில் யாருக்குமே சொல்லலை, எல்லாம் அவங்கவுங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. என் வீடியோஸ் நான் வந்து இது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு இப்போ தான் சில பேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வந்து பக்கத்து வீட்டுக்கார பசங்களுக்கு வந்து தெரிஞ்சது, அவங்க வந்து உடனே பார்த்துட்டு அவங்களாம் மொபைலில் பார்த்தாங்க, பார்த்துட்டு அப்புறம் வீடியோ என்னோடய சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்க, அக்கா சூப்பராக இருக்குது, உங்கள் வாய்ஸு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த பாப்பாவுக்கு வந்து நலுங்கு வைக்கிற வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து அவங்க அந்த பசங்க இருந்தாங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணது. இப்போ நேற்றுக்கு இந்த ஒரு 2-3 நாளாக இந்த ஒரு வாரமே வச்சுக்கலாம், எங்கள் வீதிக்கு அடுத்த வீதி இருக்கிற தமிழ்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு, முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சு வச்சு நான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு. நேற்று கோயிலில் பார்த்தேன் அந்த அண்ணா வந்து, நிறையக்கா உங்களைத்தான் நான் சொல்கிறேன், அண்ணா கோயிலை பார்த்தேன், அண்ணா சொன்னார் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னார், ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நிஜவாலும் யார் சொன்னாங்கன்னு கேட்டேன், அவங்க சொல்ல அண்ணா சொல்லலை. இப்போ சுகுணாக்கா வந்து கோயிலில் பார்த்தேன், சுகுண அக்கா வந்து அந்த அக்கா வந்து என் வீட்டுக்காரும் அந்த அக்காவோட வீட்டுக்காரும் ஒரே கிளாஸ்மெண்ட்டு, ஒன்றா தான் படித்தாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இப்போயும் அப்படித்தான். அவங்க வீட்டுக்கார் அந்த அக்கா வந்து கோயிலில் பார்த்தா அந்த அக்கா வந்து சொன்னாங்க, எப்படி நீ வீடியோஸ் போடுற, உன்னை பார்க்கணும் பார்க்கணும் பேசணும் பேசணும்னு வச்சுக்கிட்டே இருந்தேன், நீ வந்து வீடியோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, அக்கா பார்த்துட்டிங்களா அப்படின்ட்டு. உங்களுக்கு யாருக்கா சொன்னது அப்படின்னா பிரியா சொன்னான் அப்படின்னு. பிரியா வந்து ஊருக்கு போயிருக்கிறா, தமிழ்நாட்டுக்கு போயிருக்கா டெலிவரிக்காக, அந்த பாப்பாவோட பையன் வந்து நாம் பிரக்யாவோட ஒன்றா வண்டியில் போகிற பையன். அப்படி இருந்து கூட நான் ஒரு நாளும் அவகிட்ட நான் சொல்லலை, வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன்னு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. அப்படி இருந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான், எப்படியோ தெரிஞ்சிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு உடனே எங்கள் ஊருக்கெல்லாம் இப்போ ஊர் அங்கே ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறான், இங்கே சொல்லி இவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் விரும்பி பார்க்குறாங்களா, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நான் வந்து யாராவதுக்கிட்ட சொன்ன ஏதாவது சொல்லி நினச்சிருவாங்களோன்னு சொல்லி தான் யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை இது வரைக்கும். அவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருந்து பார்த்தாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி நினச்சிட்டு விட்டுட்டேன். அதனால் எல்லாருமே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நிஜமாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கணேசனா நான் ரொம்ப பேசுகிறேன்னு சொன்னீங்களா அக்காட்ட, இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்த மீனாவை தானே பார்த்தீங்க, இப்போ டராராக இருக்கிற மீனாவை பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நதியாக்கா வீட்லேயும் சரி, பவுனக்கா வீட்டில் இருந்தாலும் சரி, கணேசன் வீட்டில் இருந்தாலும் சரி, சுகுணாக்கா வீட்லேயும் சரி, ஈஸ்வரிக்கா வீட்லேயும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கௌரி வீட்லேயும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனல் பார்த்ததுக்கு. அப்புறம் நேற்று கோயிலில் இருக்கிறவங்க, நான் கோயிலுக்கு ஜாஸ்தி போக மாட்டேன், எப்போயாதாக்க போவேன். நேற்று கோயிலுக்கு போனதுமே நேற்றுக்கு தானே வந்தாங்க அண்ணி, இப்போ திடீர்னு ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்களாம் கேட்கவும் அவங்க பசங்க கிட்ட அண்ணா சொல்லலை. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அண்ணா சொல்லிட்டாரு, டே அண்ணி யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்கடா அப்படின்னு. அப்புறம் அவங்களெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, பரவாயில்ல அண்ணி இவ்வளோ தூரம்னாவது ட்ரை பண்ணி பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நான் ஹிந்தியில் சொல்லிடுறேன், பையா ஜோவி மேரா வீடியோ பசந்த ஆகத்தை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கரணா மத்து போடணும், ஆப்கி கர் பேபி ஜாக்கே பத்தாயா ஹோகா, பையா தீதி பி பாபி பி தேக்கா ஹோகா, முஜே போத் அச்சா லகா ஆப்னே பத்தாயா தா பையா கே பாஸ், முஜே போத் போத் அச்சா லகா, தேங்க்யூ பையா தேங்க்யூ, ரோஸ் தேக்லோ லைக் கர்லேனா ஓகே. இந்திக்காரங்க கூட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்க மொழிகள் தெரியலனா கூட பரவாயில்ல, யூடியூப்பில் நம்ம பொண்ணு வந்து ஒருத்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. கை ரொம்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். குளிர் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு, அதுதான் ஒரு மாதிரியே பேசுகிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி இந்தளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டதுக்கு. இன்னி கூகுள் அசஸ் தான் கொஞ்சம் கடபடு பண்ணிகிட்ருக்குது, அது மட்டும் நான் பண்ணிட்டேனாக்கா
பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோ சீக்கிரம் கிட்டத்தட்ட நம்ம சேனலை ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது. இந்த இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.